ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் ஃப்ரீ எம்ப்ராய்டரி அண்ட் க்ரோஷே கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எம்ப்ராய்டரி கிளாஸில் செவ்ரான் ஸ்டிச் எம்ப்ராய்டரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ்ஷோட பாடியில் தான் இப்போ நம்ம செவ்ரான் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தனியாக ஒரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபிஷ்ஷோட பாடியில் வந்து ஸ்டிச்சை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இல்லாமல் வரும். ஸோ எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக டிசைனுக்குள்ளே போங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேப்ஸில் எல்லாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி நம்ம கீழே எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அதே மாதிரி மேலேயும் நம்ம போடுறோம். ஸோ இந்த கேப்பில் அப்படியே நம்மளுக்கு ஃபில் ஆயிரும். ஸோ தேர்ட் லைனும் வந்து சேம் நம்ம செகண்ட் லைன் போட்டோம்ல அதே மாதிரி தான், பட் டிசைன் போக போக கொஞ்சம் குட்டி ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பேஸ் பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ குட்டி ஆயிடுச்சுன்னு. ஸோ அந்த இடத்துலையும் வந்து நம்ம கரெக்டாக சேம் அதே மாதிரி போடணும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து செவ்ரான் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாடியோட அவுட்லைனுக்கு வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறேன். பேக் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணலாம், பட் செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக நான் செயின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறேன்.
So இதே மாதிரி நம்ம full body க்கு chain stitch போட்டு எடுத்துக்கலாம். So next வந்து இப்ப நம்ம அந்த water wave க்கு வந்து 2 layer thread use பண்ணி நான் வந்து chain stitch தான் போட போறேன். இது வந்து easy method chain stitch. நான் ஏன் வந்து 2 layer 3 layer அப்படி தான் வந்து thread யூஸ் பண்றேனா நம்மளோட டிசைன் பாத்தீங்கன்னா 3 by 3 இன்ச் தான் சோ அதுக்கு வந்து நம்ம 2 layer 3 layer யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் பெரிய டிசைன் போடும்போது தான் நம்ம 6 layer thread வந்து யூஸ் பண்ணனும் சின்ன சின்ன டிசைன் போடும்போது நம்ம 2 layer 3 layer அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணனும் அப்பதான் வந்து டிசைன் வந்து நீட் பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும் So, I will finish the full finish. The design is a little bit thalli na trace. That is why I will put a line on the back stitch. So, the line will be chain stitch. Finish the design. Finish இந்த வீடியோ வந்து फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க and கீழ கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிடுங்க thanks for watching